தீர்வுகள் நிகழ்ச்சியில லேனா தமிழ்வாணன் அவர்கள் பேச போறாரு. டைம் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய நேர மேலாண்மை வந்து ஒரு பெரிய கடலுங்க. கடல் நீரை நம்மளால நேரடியா பருக முடியாது, ஆனா அதையே மேகம் வந்து மழையா நம்ம வீட்டுக்கு நம்ம குடிக்கும் விதத்துல கொண்டு வந்து சேர்க்குது. அது போல ரொம்பவே எளிமையா இந்த தீர்வுகள் நிகழ்ச்சியில லேனா தமிழ்வாணன் அவர்கள் பேசியிருக்கிறாரு. அதை பத்தி நம்ம இப்போ பார்க்கலாம். நேய நெஞ்சங்களுக்கு வணக்கம். தீர்வுகள் என்கிற இந்த தொடரிலே, இந்த இனிய காலை வேளையிலே உங்களை மீண்டும் சந்திப்பதிலே உண்மையிலேயே பெரிய மகிழ்ச்சி. பல அனுபவங்கள் நமக்கு எந்த விதமான விலையும் கொடுக்காமல் கிடைக்கின்றன. சில அனுபவங்களை மிக அதிகமான விலை கொடுத்து வாங்க வேண்டியிருக்கிறது. சில அனுபவங்கள் கன்னத்தில் செல்லமாக அரைந்து நீ இப்படி செய்யாதே என்று சொல்லிக் கொடுக்கிறது. சில அனுபவங்கள் முதுகை தட்டி கொடுத்து போதும் இந்த வேலை என்று சொல்லுகின்றன. ஆனால் சில அனுபவங்கள் முதுகெலும்பை முறித்து போடும்படியாக, வாழ்க்கை பாதையை மாற்றும்படியாக அமைந்து விடுகின்றன. நான் நேர உணர்வாளனாக எப்படி மாறினேன், அதை பெறுவது எப்படி, அது நான் மிகுந்த மோசமான கசப்பான அனுபவத்தின் மூலமாக பெற்றதை நீங்கள் அப்படி பெற வேண்டாம் என்கிற அக்கறையிலே சொல்லுகிறேன். நேர உணர்வாளராக நீங்கள் மாறுவதற்கு நான் சந்தித்த சம்பவத்தை உங்கள் மத்தியிலே வெட்கப்படாமல் பகிர்ந்து கொள்கிறேன். 1984 பாரிஸ் தமிழ் சங்கத்தினுடைய அழைப்பை ஏற்று நான் பயணமான போது, அப்பொழுது என்னுடைய பயண முகவர் திரு கோபால் அவர்கள் ஒரு அருமையான ஒரு செய்தியை சொன்னார். நீங்கள் 10,500 ரூபாய் கொடுத்து பாரிஸுக்கு பயணமாகிறீர்கள், மேலும் ஒரு 1,500 ரூபாய் கொடுங்கள், உங்களுக்கு நான் அமெரிக்காவையே காட்டுகிறேன் என்றார். என்னால் நம்பவே முடியவில்லை. 10,500 ரூபாய் பாதி தூரம், 10,000 கிலோமீட்டர், அதிலிருந்து மேலும் ஒரு 10,000 கிலோமீட்டர் அமெரிக்கா. ஆனால் 1,500 ரூபாய் கிடைத்தால், அதை கொடுத்து விட்டால் அமெரிக்காவை பார்க்க முடியுமா, உண்மையாகத்தானா என்று கேட்டேன். நிச்சயமாக, உறுதியாக. விமான டிக்கெட்டுடைய விலையெல்லாம் வேடிக்கையானவை. சரி என்று ஒப்புதல் தந்தேன். 12,000 ரூபாய் அந்த காலத்தில், 84 பயணமானேன். அதற்கு முன்பாக ஒரு சம்பவத்தை சொல்ல வேண்டும். சென்னையிலே இந்த ஜெமினி மேம்பாலத்திற்கு அருகிலே இருக்கிற அமெரிக்க தூதரகத்தில் விசாவுக்கு நான் விண்ணப்பித்திருந்த பொழுது அங்கேருந்து எனக்கு அழைப்பு வந்தது. இப்பொழுது இருக்கிற முறை வேறு, அப்பொழுது இருக்கிற முறை வேறு. அப்பொழுது ஜிம் ப்ரவுன் என்ற ஒரு 6.5 அடி மனிதர், கருப்பினத்தவர், அவர்தான் வைஸ் கான்சல் என்று சொல்லப்படுகிற துணை தூதராக இருந்தார். என்னை பார்க்க வேண்டும் என்று சொன்னார். எங்கே ஏதோ மறுத்து விடுவாரோ என்று போகிற பொழுது அவர் ஆச்சரியமான ஒரு கேள்வியை கேட்டார். நீங்கள் எங்கள் நாட்டிற்கு விஜயம் செய்கிறீர்கள், நீங்கள் ஒரு பத்திரிகையாளர், உங்களுக்கு நான் என்ன வசதிகள் செய்து தர வேண்டும், யாரை நீங்கள் பார்க்க விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. விசா கொடுத்தாலே போதும் என்று நினைத்த வேளையில் யாரை சந்திக்க வேண்டும், என்ன வசதி செய்து கொடுக்க வேண்டும், எப்பேற்பட்டவர் கேட்கிறார், துணை தூதர் கேட்கிறார். ரொம்ப மகிழ்ச்சியாக ஆகிவிட்டது. நான் விரும்பியிருந்தால் அப்பொழுது குடியரசுத் தலைவராக இருந்த நிக்சன் அவர்களை பார்த்துருக்க முடியும். ரிச்சர்ட் பட்டன், எலிசபெத் டெய்லர், சீன் கானரி என்று ஏதோ ஒரு பெயரை சொல்லியிருக்க முடியும். ஆனால் நான் விரும்பியது எனக்கு ஹீரோவாக இருக்கிற, என்னுடைய நாயகனாக விளங்குகிற ஒரு பத்திரிகை ஆசிரியரைத்தான். பல லட்சம் பிரதிகள் விற்பனையாகிற ஒரு வெற்றிகரமான பத்திரிகையாளரை எனக்கு அறிமுகப்படுத்தி வையுங்கள், அந்த சந்திப்பை கொடுத்தால் போதும், வேறு எந்த வசதியும் தேவையில்லை என்று நான் மறுத்தேன். ஒரு அருமையான ஏற்பாடு செய்யப்பட்டது. ஃபேமிலி சர்க்கிள் என்ற ஒரு பத்திரிகை, அங்கே 60 லட்சம் பிரதிகள் விற்பனையாகிற மகத்தான பத்திரிகை. அந்த பத்திரிகையினுடைய ஆசிரியர் ஆர்த்தர் ஹெட்ரிக் என்பவர், அவரை சந்திப்பதற்கு அறிமுகம் தந்தார்கள். நேரம் குறிக்கப்பட்டது. ஜூன் மாதம் 1984 காலை 13 காலை 11 மணி. எனக்கு தெரியும் அமெரிக்கர்கள் மிக அதிகமான நேர உணர்வு உள்ளவர்கள் என்று.
தாமதமாக சென்றால் அதை அனுமதிக்க மாட்டார்கள் என்பது தெரியும். நான் 10:50 அந்த கட்டடத்தினுடைய வாயிலே நின்றேன். அது 42வது தெரு என்று நியூயார்க்கில் இருக்கிறது. அதை 42வது தளத்திலே அந்த பத்திரிகை அலுவலகம் இருக்கிறது. அமெரிக்காவிலே லிஃப்ட் முறை சற்று வேறானது. முதல் 21 மாடிகள் வலப்பக்கம் இடப்பக்கம் இருக்கிறாரை 21-42 வரை வலப்பக்கம் இருக்கிற அந்த லிஃப்ட். இது எனக்கு தெரியாது. நான் ஏதோ லிஃப்ட்டு திறந்திருக்கிறதே என்று உள்ளே ஏறி போய் 21 மாடி வரை போய் கீழே திரும்பவும் கீழே வந்து மறுபடியும் இப்படி போய் மேலே ஏறி போய் போன பொழுது 11:07 கதவை தட்டினேன். ஒரு அழகான பெண்மணி வந்து திறந்தார். என்ன வேண்டும் உங்களுக்கு என்றார். நான் லேனா தமிழ்வாணன், சென்னையிலிருந்து வருகிறேன். உங்களுடைய தலைமை ஆசிரியரை சந்திப்பதற்கு நான் நேரம் குறித்திருக்கிறேன், அதற்காக வந்திருக்கிறேன். உடனே அவர் கடிகாரத்தை பார்த்தார். அவர் போட்ட ஒரு போடு, நீங்கள் 11 வந்திருக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். அப்பொழுதே எனக்கு சற்று ஆடி போய்விட்டது. ஆஹா, நாம் தாமதமாக வந்ததை எவ்வளோ அழகாக சுட்டி காட்டுகிறார் என்று. உள்ளே செய்தி போனது, ஆர்த்தர் எட்ரிக் என்கிற அந்த பத்திரிகை ஆசிரியர் என்னை பார்க்க மறுத்துவிட்டார். 7 தாமதமாக வந்ததற்காக நான் பார்க்க மறுக்கப்பட்டேன். ஆனால் நான் பத்திரிகையாளனாக இருந்ததால் நீங்கள் சொல்லக்கூடிய பதிலையெல்லாம் கேட்டுக்கொண்டு நாங்கள் போய்விட மாட்டோம். எங்களுடைய இரத்தத்தினுடைய ஒவ்வொரு அணுவிலேயும் போராடுகிற குணம் இருக்கிறது. எனவே நான் சொன்னேன், 10:50 அந்த கட்டடத்தினுடைய வாயிலே நான் நின்றேன். இந்த ஊரினுடைய லிஃப்ட் முறை தெரியாத காரணத்தினாலே நான் அங்கே சிக்கிவிட்டேன். எனவே தாமதமாகிவிட்டது. எனவே நான் வேண்டுமென்றே தாமதமாக வந்தேன் என்று அவர் புரிந்து கொள்ளக்கூடாது. இதை தயவுசெய்து உள்ளே சொல்லுங்கள் என்று நான் மென்மையாக கேட்டுக்கொண்டேன். அந்த பெண்ணுக்கே ரொம்ப இரக்கமாகிவிட்டது. உடனே ரொம்ப அழகாக உள்ளே சொன்னாள், மிஸ்டர் தமிழ்வாணன் ஹேஸ் கம் வெல் இன் அட்வான்ஸ். Since he don't know the system prevailing here, he was a little bit delayed. Can you kindly consider? லேனா தமிழ்வாணன் முன்னதாகவே வந்துவிட்டார். அவருக்கு இந்த ஊரினுடைய முறை தெரியாத காரணத்தினாலே அவர் தாமதமாகிவிட்டார். தயவுசெய்து பரிசீலிக்கிறீர்களா என்று உள்ளே இருக்கிற தன்னுடைய மேல் ஆசிரியரை அவள் கேட்டாள். உள்ளே இருந்து அருமையான பதில் வந்தது, வர சொல்லுங்கள் வரை என்று. உள்ளே கதவை தட்டி கொண்டு நுழைந்தேன். ஹலோ மிஸ்டர் தமிழ்வாணன், ஐ எம் ஸோ ஹாப்பி You have come all the way from India. There are so many journalists in the US, but still you preferred me. I am so happy, I am so privileged. என்றெல்லாம் சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக ஆகிவிட்டது. இவரா என்னை திருப்பி அனுப்பினார், இவ்வளவு அன்பாக பேசுகிறாரு. அப்பொழுது என்ன சாப்பிடுகிறீர்கள் என்றெல்லாம் கேட்டு சம்பிரதாயங்களாம் முடிந்த பிறகு, ஒரு மரபுக்காக நான் தாமதமாக வந்ததை நானே சுட்டிக்காட்டுகிற விதமாக மன்னிக்க வேண்டும், நான் 7 தாமதமாக வந்ததற்காக பொறுத்து கொள்ளுங்கள் என்று சொன்னேன். அதற்கு அவருடைய பிரதிபலிப்பு மிக மோசமாக இருந்தது. என்னை காயப்படுத்தும் விதமாக, எவ்வளவோ பேரை காயப்படுத்தும் விதமாக அவர் ஒரு வார்த்தையை சொன்னார். அவர் சொன்னார், இந்தியர்களாகிய நீங்களே இப்படித்தான் என்று சொன்னார். எனக்கு மிகவும் வேதனையாகிவிட்டது. லேனா தமிழ்வாணன் தாமதமாக வந்தான், அவனை கண்டிப்பதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் என்னுடைய கோடான கோடி கோடி சகோதரர்களை விமர்சிப்பதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கேட்டுக்கும் அளவிற்கு எனக்கு வேகம் வந்தது. ஆனால் கட்டுப்படுத்தி கொண்டேன். ஏனென்று சொன்னால், அவரிடத்தில் பத்திரிகை இருக்கிறது, 60 பிரதிகள் கொண்ட பத்திரிகை இருக்கிறது. என்ன எழுதுவார்? இந்தியாவிலிருந்து ஒரு பத்திரிகையாளர் வந்தார், தாமதமாக வந்தார், ஏன் தாமதமாக வந்தீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர் கோபப்பட்டார், அப்படி பேசினார் இப்படி பேசினார் என்று எழுதினால், ஏற்கனவே அவருக்கு இந்தியர்களை பற்றி நல்ல அபிப்பிராயம் இல்லை. அதை நான் மேலும் மோசமாக்கிவிடக்கூடாது என்பதிலே நான் குறிப்பாக இருந்தேன். எனவே கட்டுப்படுத்தி கொண்டேன். எப்பொழுதுமே என் நறுமை நேயர்களை நான் சொல்ல விரும்புவது, கோபத்தை பிறர் மீது காட்டுவதை விட நமக்குள்ளே நாம் காட்டிக்கொண்டால் அந்த கோபம் எத்தகைய நன்மையை செய்யும் என்பதற்கு நானே உதாரணம். ஒரு முறை சேத்துப்பட்டு பாலத்திலே நான் மேலே ஏறிக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாகனத்திலே எரிபொருள் தீர்ந்து விட்டது. பாதி வழியிலே நின்று விட்டது நல்ல அலுவலக நேரத்தில். கீழேயும் வர முடியவில்லை, மேலேயும் போக முடியவில்லை, தள்ளிவிட ஆடில்லை. கீழே வருவது என்பது மிக ஆபத்தான விஷயம். அன்றைக்கு நான் என் மீது நான் கோபப்பட்டேன். அதிலிருந்து அரை டேங்கிற்கு கீழே பெட்ரோல் போகாதபடி பார்த்து கொள்வது என்னுடைய குறிப்பாக இருந்தேன். அது இந்நேரம் வரைக்கும் நான் கடைபிடிக்கிறேன். என் மீது எனக்கு வந்த கோபம்,
அதே கோபம் அமெரிக்காவில் எனக்கு வந்தது. அதன் பிறகு வெளிநாட்டவர்களால் இந்தியர்கள் ஒரு தாமதமான மனிதர்கள் என்கிற அபிப்பிராயத்தை இனிமேல் நான் பிரதிநிதியாக இருந்து உருவாக்குவதில்லை என்கிற சபதத்தை அன்றைக்கு நான் மேற்கொண்டேன். அதற்கு பிறகு என்னுடைய மகன் அமெரிக்காவில் இருக்கிறார். 1994 படிக்கச் சென்றார். இந்நேர வரைக்கும் அவர் ஓராண்டு வருவார், நான் ஓராண்டு செல்வேன். அப்படி சந்திக்கிற பொழுதெல்லாம், அமெரிக்கர்களை சந்திக்கிற பொழுதெல்லாம் நான் முன்னதாக சென்று விடுவேன், அமெரிக்கர்கள் சிறிது நேரம் தாமதமாக வருவார்கள், அவர்கள் மன்னிப்பு கேட்பார்கள், நான் மன்னிப்பு கேட்டதில்லை. எனக்குள்ளே வந்த வேகம், நெஞ்சிலே வைத்த அந்த நெருப்பு புரி இருக்கிறதே அந்த அப்படி வேலை செய்தது. நான் இப்படி பெற்ற கசப்பான அனுபவத்தை நீங்கள் பெற்றுவிடக்கூடாது. நம்முடைய நாட்டவர்கள் ஒவ்வொருவரும் வெளிநாடுகளுக்கு செல்கிற பொழுது ஒவ்வொருவரும் நாம் நம்முடைய பிரதிநிதிகளாக, இந்தியர்களுடைய தூதர்களாக நம்ம எண்ணிக்கொள்ள வேண்டும். எனவே நேர உணர்வு என்பதை நாம் இரத்தத்தினுடைய பிளாஸ்மாக்களாக, செல்களாக, சிவப்பு அணுக்களாக மாற்றிக்கொண்டு விட்டால் எப்பொழுதும் நாம் தாமதமாக செல்ல மாட்டோம். இதற்கு எக்ஸ்ட்ரா டைம், குஷன் டைம், கிரேஸ் டைம் என்று சொல்லப்படுகிற மூன்று உத்தியை கையாள வேண்டும். எக்ஸ்ட்ரா டைம், புறப்படுகிற இடத்திலே ஏற்படக்கூடிய எதிர்பாராத தாமதம். குஷன் டைம், வழியிலே எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய தாமதம். அதற்கு பிறகு கிரேஸ் டைம், போகிற இடத்துல நான் சிக்கிக்கொண்டேன் அல்லவா, அப்படி இந்த ஈசிஜியை பின்பற்றினால் இந்த ஈசிஜி சரியாக இருக்கும். எனவே இந்த ஈசிஜி முறையை பின்பற்றி ஒவ்வொன்றுக்கும் ஒரு 5 நிமிடம், 2 நிமிடம், 3 நிமிடம் ஏதோ ஒரு அளவுகோல் தூரத்தை பொறுத்து அமைத்து கொண்டால் நாம் ஒருபோதும் எங்கேயும் நாம் தாமதமாக செல்ல மாட்டோம். நேர உணர்வாளராக மாறுவோம். நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில் வரும். நேர உணர்வாளர்கள் தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்பதை சொல்லி இன்றைக்கு நான் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.